வேலூரில் சத்துணவு ஊழியர்கள் 1000-க்கும் மேற்பட்டோர் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்துவாச்சாரியில் மாவட்ட நீதிமன்றம் அருகிலிருந்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் கவன ஈர்ப்பு பேரணியாக ஆற்காடு சாலையின் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சத்துணவு ஊழியர்கள் 36 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். தற்போது அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட முறையான காலை முறை ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் பெறும் ஊழியர்களுக்கு குடும்ப பென்ஷன் ரூபாய் 9000 அளிக்க கோரியும், ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக ரூபாய் 5 லட்சம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், உணவு உண்ணும் மாணவர்களுக்கு ரூபாய் 5 மானியத்தை உயர்த்தி தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தினார்கள். இதில் 1000-க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.